ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புலாவ், காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 சின்ன பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலை, அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு புதினா இலை. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய், இது ரெண்டும் சூடானதும், 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 போல் முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து லேசாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, புலாவ் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்து தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுணும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு குட்டி காலிஃப்ளவர், அதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இதை வந்து இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரிசி சேர்க்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த அரிசியை சேர்த்துடலாம். அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதை அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நம்ம அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கம கமன்னு வாசனையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இது நல்லா மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடணும். இதுக்கு வந்து நல்ல ஒரு குருமாவோ இல்லை ஏதாவது எக் ரோஸ்ட் அந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான காலிஃப்ளவர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.